திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டிருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி மறுபடியும் திமுக தொண்டர்கள் கூடிட்டு வராங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி நல்ல உடல்நிலையில இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில அவருக்கு உடல்நிலையில சின்ன ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரச்சனை உடனடியா சரியாச்சு. அவருக்கு 10வது நாளா தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டுட்டு வருது. 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள அவர் வீடு திரும்புவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டு வராரு. இதனால ஸ்டாலின், தயாளு அம்மாள், இந்த மாதிரி கருணாநிதியோட குடும்பத்தினர் எல்லாருமே காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் முன்னாடி மறுபடியும் திமுக தொண்டர்கள் கூடிட்டு வராங்க. இதனால அங்க பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு வருது. கடந்த சில நாளாவே தொண்டர்கள் கூட்டம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ மீண்டும் அங்க மக்கள் வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கலைஞருடைய உடல்நிலையில பின்னடைவு அப்படின்ற தகவல்னால கூட்டம் இப்போ அதிகமாயிருக்கு. அங்க போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிச்சிருக்கு. வயது முதிர்வு காரணமா ஏற்படும் பல்வேறு உடல் உபாதைகள்னால தயாலு அம்மாள் அவதிப்பட்டு வராங்க. அவரும் பாத்தீங்கன்னா கோபாலபுரம் இல்லத்துல ஓய்வு எடுத்தபடிதான் இருக்காங்க. அதனாலதான் இத்தனை நாட்களா அவங்க காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு கூறப்படுது. துணைவியார் ராசாத்தி அம்மாள் தான் கருணாநிதியோட மருத்துவமனையில தங்கி இருக்காங்க. இப்போ சக்கரை நாற்காலியில அமர வைக்கப்பட்டு தயாலு அம்மாள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. கருணாநிதி பயன்படுத்துற அந்த சக்கரை நாற்காலிகளை ஏற்றும் வசதி கொண்ட வேன்ல தான் தயாலு அம்மாளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலை முதலே பாத்தீங்கன்னா கருணாநிதியோட குடும்பத்தினர் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தடுத்து வந்து நலம் விசாரிச்சுட்டு போனபடிதான் இருக்காங்க. திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், அவருடைய சகோதரர் அழகிரி, சகோதரியும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி, பேரப்பிள்ளைகள் தயாநிதி, உதயநிதி, கட்சி நிர்வாகிகள் துரைமுருகன், டி ஆர் பாலு, வேலு, நேரு, இந்த மாதிரி பல பேரு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கலைஞருடைய உடல்நலம் பத்தி விசாரிக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதியோட உடல்நிலை குறித்த அறிய தொண்டர்கள் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கவலையோட காத்திருக்கும் இந்த நிலையில சற்று முன்னாடி காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல கலைஞருடைய ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து 2001 அவர் எம்எல்ஏ ஆகும் பொழுது 1 ஏக்கர் நிலத்தை தவிர அவர்கிட்ட எந்த விதமான சொத்தும் அவர் குடும்பத்துக்கு கிடையாது. இன்று வந்து 100 கணக்கான ஏக்கர் நிலம் அவருடைய குடும்பத்துக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருக்கு.